பகைத்திறம் தெரிதல். பகை என்னும் பண்பு இலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. வில் ஏர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல் ஏர் உழவர் பகை. வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். தான் தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரை விட அறிவு இல்லாதவனாக கருதப்படுவான். பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவனது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாக கொள்க அவற்றின் ஒன்று. தனக்கு உதவியான துணையோ இல்லை, தனக்கு பகையோ இரண்டு, தானோ ஒருவன். இந்நிலையில் அப்பகைகளுள் ஒன்றை இனிய துணையாக கொள்ள வேண்டும். தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். இதற்கு முன் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்திருந்தாலும் தெளியாவிட்டாலும் அழிவு வந்த காலத்தில் அவனை தெளியாமலும் நீங்காமலும் வாழா விட வேண்டும். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. துன்புற்றதை தாமாகவே அறியாத நண்பர்க்கு துன்பத்தை சொல்லக்கூடாது. பகைவரிடத்தில் மென்மை மேற்கொள்ளக்கூடாது. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. செய்யும் வகையை அறிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பு தேடிக்கொண்டால் பகைவரிடத்தில் ஏற்பட்ட செருக்கு தானாகவே அழியும். இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்து. முள் மரத்தை இளையதாக இருக்கும் போதே வெட்ட வேண்டும். காழ்ப்பு ஏறி முதிர்ந்தபோது வெட்டுகின்றவரின் கையையே அது வருத்தும். உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். பகைத்தவருடைய தலைமையை கெடுக்க முடியாதவர் திண்ணமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர்.